செக்க தயாரிக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் தரமான சங்கர் ஃபுட் தயாரிப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது நீங்கள் வியக்கும் மலிவு விலையில் விநியோகஸ்தர்கள் இணையதளத்தில் ஆர்டர் செய்தால் ஃப்ரீ டெலிவரி We deliver all over Europe in 3 to 4 working days and the same price as UK Shankar Foods Southall London கழுத்தில் இருப்பது உருத்ராட்சம் கையில் இருப்பது கன்னக்கோல் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன்கோவில் இந்த இரண்டு பழமொழிகளும் போதாதென்றால் சொல்வார் சொன்னாலும் கேட்பார்க்குமதி எங்கே என இருக்கும் இன்னொரு பழமொழியையும் மனதில் நிறுத்தியபடியே ஸ்ரீலங்காவே பிரஜா தந்திரவாதி சமாஜவாடி ஜன ரஜையே அகமதித்துமாவின் அறிக்கையிடலை நோக்கினால் உங்களுக்கு தலை சுற்றக்கூடும் நிறுத்தும் நிறுத்துமையா ஸ்ரீலங்காவின் அகமதித்துமாவின் அறிக்கை குறித்து தலை சுற்றி கொள்வதற்கு முன்னர் நீர் குண்டக்க மண்டக்கமாக தனக்கு தெரியாத சிங்களம் புடரிக்கு சேதமன்ற வகையில் சிங்கள பாஷாவில் ஏதோ கூறுவதை கேட்கத்தான் எங்களுக்கு தலை சுற்றி கொள்கின்றது என நீங்கள் திட்டி தீர்க்க வர வேண்டாம் அதாகப்பட்டது ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசன் பிரதமர் இன்றைய அனைத்துலக மனித உரிமை நாளை முன்னிட்டு நீட்டி முளக்கி அடுக்கி தொடுத்து விட்ட மனித உரிமை அறிக்கையை நோக்கினால் ஆ இவ்வளவு மனித உரிமை அருமை பெருமைகள் உள்ள ஒரு தீவா இலங்கை தீவு என நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அந்த அளவிற்கு மகிந்தவின் மனித உரிமை அறிக்கை இருக்கிறது ஆனால் இவ்வாறு ஸ்ரீலங்காவின் பிரதமர் மனித உரிமை அருமை பெருமைகள் எல்லாம் அடிக்கும் அதே தீவில்தான் இன்றைய மனிதகுரிமை நாளுக்கு மட்டக்களப்பில் போராட முனைந்த மக்களை ஸ்ரீலங்கா காவல்துறையும் புலனாய்வு துறையும் விரட்டியடிக்க முனைந்தது ஏன் என்று ஒரு கேள்வி எழும்புகின்றது அதேபோல யாழ்ப்பாணத்தில் ஐநாவின் அகதிகள் ஆணைய முன்றலில் கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தம் மீது குண்டுகளை வீசி கொன்றுவிடுங்கள் என உருக்கமாக கதறி அழுத செய்தியும் தெரிந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ற ரீதியில் தமது ராஜபக்ஷக்களின் அதிகார மையம் இலங்கை வாழ் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதாகவும் தாம் ஆட்சி கொழுவேறும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க கடப்பட்டிருந்ததாகவும் ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் பிரதமர் தனது டிசம்பர் பத்து செய்தியில் அடுக்கியிருக்கின்றார் அத்துடன் மனித உரிமைகள் தினம் என்பது வெறும் தத்துவார்த்தப் பேச்சுக்குரிய அடையாளம் அல்ல அது நடைமுறை பயன்பாட்டுக்கு முக்கியத்துவம் மிக்க அடையாளம் எனவும் அவர் அறிக்கையிட்டிருக்கின்றார் நாராயணா எங்கேதான் போய் தலையை முட்டிக்கொள்வது இது மட்டுமா கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் மனித சமூகத்தின் உரிமைகள் மீறப்படாத வகையில் அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக வேறு அவர் சொல்லியிருக்கின்றார் சி என்னையே அந்தகாரம் இது கொரோனா தாக்கத்தால் உயிரிழந்த முஸ்லீம் மக்களின் உடலங்களை புதைப்பதற்கு அனுமதி மறுத்து அவற்றை எரியூட்ட தலைப்படும் அதிகார மையத்தின் பிரதமர் தான் கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் சமூகத்தின் உரிமைகள் மீறப்படாத வகையில் அடிப்படை உரிமைகளுக்காக தமது அரசாங்கம் பாடுபட்டு கொள்வதாக காதில் பூச்சூட்டி கொள்கின்றார் இதற்கிடையே புதைக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் கொழும்பு மருத்துவமனைகளில் தேங்கியுள்ள முஸ்லீம்களின் பத்தொன்பது உடலங்களை பொறுப்பேற்பதற்கு அவர்களின் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் இன்னமும் உரிமை கூறப்படாமல் அறைகளில் இருக்கும் இந்த உடலங்களை தகனம் செய்வதற்கு கொழும்பு மாநகரசபை முயல்கின்றது அதற்கான ஒரு சிறப்பு வர்த்தமானிய அறிவித்தலும் வெளியாக காத்திருக்கின்றது இவ்வாறாக ஏனைய தேசிய இனங்கள் நசுக்கப்படும் நிலையில்தான் ஸ்ரீலங்கா ஆட்சி அதிகார மையத்திலிருந்து மனித உரிமை நாளுக்குரிய சிறப்பு செய்திகள் வந்துள்ளன தமிழ் பேசும் மக்களுக்குரிய மனித உரிமைகளில் நாசகாரிகளாக தம்மை தாமே வெளிப்படுத்தி வரும் அரசியல்வாதிகளால் இப்படித்தான் இவ்வாறு எல்லாம் பேச முடிகின்றதோ தெரியவில்லை அதுவும் இன்றைய நாளை முன்னிட்டு தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மீண்டும் ஒருமுறை வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் பரவலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களை பொறுத்தவரை எத்தனையோ டிசம்பர் பத்து தினங்களுக்கு இவ்வாறாக நீதி கோரி விட்டார்கள் அந்த வகையில் இன்றைய டிசம்பர் பத்தும் அந்த வரிசையில் விட்டது கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தமிழ் அரசியல்வாதிகள் மீதும் காட்டமான விமர்சனங்களை முன்வைக்க தவறவில்லை காற்று மழை நோய் நொடி என தொடர்ந்தும் துரத்தி வரும் இன்னல்களுக்கு மத்தியிலும் நீதி கோரி போராடியவர்களில் எழுபது பேர் தமது உறவுகளை பிரிந்த சோகத்தின் பின்னணியில் மரணத்தை தழுவிய நிலையில் இன்று ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது நாளை கடந்து அவர்கள் நீதிக்காக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த நல்வாய்ப்பற்ற மாந்தர்களின் கோரிக்கைக்கு இதுவரை கொழும்பு அதிகாரமயம் பதிலளிக்க முயலவே இல்லை ஆனால் மறுபுறத்தே அவ்வாறாக இறுக்கங்காட்டும் அதிக அதிகாரமையந்தான் இன்று சீவி சிங்காரித்து அனைத்துலக மனித உரிமை நாளுக்கு அறிக்கையிட்டுக் கொள்கின்றது நல்ல வேளை அன்று அனைத்துலக மனித உரிமை சாசனத்தை வரைந்த அமெரிக்காவின் முதற் பெண்மணி எலினோர் ரூஸ்வெல்த் அம்மையார் இன்று உயிருடன் இல்லை அவர் அவ்வாறு ஒருவேளை உயிருடன் இருந்திருந்தால் கோவிலை இடிப்பவர்களே தேவாரம் பாடிக்கொள்ளும் இந்த அவலத்தை கேட்டே உயிர் விட்டிருப்பார் எலினோர் ருஸ்வெல்த் அம்மையாரின் மனித உரிமை தீர்க்க தரிசனம் இலங்கை தீவில் நீண்ட காலமாகவே பொய்த்து வருகின்றது மனித உரிமை சாசனம் என்பது ஒரு ஒப்பந்தமல்ல எதிர்காலத்தில் இந்த சாசனம் உலக சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் ஒரு பெரும் பட்டியமாக உருவாக வேண்டுமென்பதே எலினோர் ரூஸ்வெல்தின் ஒரு தீர்க்கதர்சன கனவாக இருந்தது ஆனால் அவரது அந்த கனவு இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்று வரை மெய்ப்படவே இல்லை இன்றைய மனித உரிமை நாளுக்குரிய உலகளாவிய கொட்டொழியாக உலகின் சமகால கொரோனா அவலங்களையும் உள்ளடக்கி ரிகவ பெட்டர் அப் போ ஹியூமன் ரைட்ஸ் என்ற கருப்பொருளை ஐநா கொண்டுள்ளது அதாவது சிறந்ததை மீட்டெடுப்பது மனித உரிமைகளுக்காக நிற்பது என்ற ஐநாவின் இந்த கொட்டளியில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்துக்கு எந்த அளவு இடம் உள்ளது என்பதை தமிழ் பேசும் மக்களிடம் இன்றைய நாளில் வினாவிக் கொண்டால் அவர்கள் கதை கதையாக அல்ல காதை காதையாக பல துன்பியல் காதைகளை சொல்லிக்கொள்ளச் செய்வார்கள் இதுதான் அவர்களின் மனித உரிமை நாளுக்குரிய செய்தியாக இருக்கின்றது